ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மேடை கிடைக்கும் போதெல்லாம் தமிழை பெருமைப்படுத்துறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாருங்க. பேசி சும்மா பட்டையை கிளப்புறாருன்னே சொல்லலாம். அப்படிதான் நேற்று பார்லிமெண்ட்டோட அடிக்கல் நாட்டு விழாவில் கூட நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டோட வரலாறை பற்றிலாம் வந்து எடுத்து பேசியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அவர் பேசின உரையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். எங்கள் இந்தியாவில் ஜனநாயகத்தை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம், இந்தியாவோட கலாச்சாரமாவே ஜனநாயகம் தான் வந்து இருக்கு. சோ நாங்க ஜனநாயகத்தை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பின்பற்றிட்டு வரோம் அப்படின்றதுக்கான சான்று தான் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு பக்கத்தில் உள்ள உத்தரமேருள்ள உள்ள கல்வெட்டுகள் வந்து சான்றாக வந்து சொல்லுது. அந்த சான்றுகள், அந்த கல்வெட்டுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர் கால தேர்தல் முறை வந்து குடவோலை முறையில் வந்து அப்பயே வந்து ஒரு டெமோக்ரட்டிக் வேலை தான் வந்து எலெக்ஷன் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவு ஜனநாயக முறை தான் வந்து அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மக்களே ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம், அதே மாதிரி அந்த தலைவரோட ஆட்சி பிடிக்கல அப்படின்னா அதை மக்களே திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்பயே இருந்திருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பேசியிருக்காருங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி உத்தரமேரூர், தஞ்சாவூர், திருவாரூர் இது மாதிரி பல இடங்களில் உள்ள கல்வெட்டுகள் வந்து அதை தான் வந்து உணர்த்துறாங்க. இப்போ சோழ மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த சாம்ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ அந்த சோழ மண்டலம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மன்னர்னாலையுமே குறிப்பிட்ட அமைச்சர்கள்னாலையுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுக்காண்டி நிறைய டிவிஷன்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அந்த டிவிஷன்ஸில் வந்து குறுநிலங்கள், அப்புறம் கிராமங்களுக்குள்ளே இருக்கிறது தான் மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி எக்ஸாம்பிளில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடக்குது இல்லையா, ஸோ உள்ளாட்சி தேர்தலில் வந்து வார்டு வைஸாக தானே வந்து எலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி மங்களம் வைஸாக இப்போ ஒரு கிராமத்தில் வந்து 30 மங்களங்கள் இருக்கும். அந்த 30 மங்களத்துக்கும் ஒவ்வொரு மங்களத்துக்கும் ஒவ்வொரு தலைவரை சூஸ் பண்ணுறது தான் இந்த குடவோலை முறை தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடவோலை முறைனா என்னென்னா, அதாவது ஒரு பானைக்குள்ளே யார் யாரெல்லாம் போட்டியிட நினைக்கிறாங்களோ, இந்த 30 மங்களம் அப்படின்றதே 12 ஆறாக வந்து பிரியுது. ஸோ அப்போ 12 தலைவர்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள இயற்கை வளங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அடுத்த ஒரு 12 தலைவர்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரியெல்லாம் வந்து கரெக்டாக கட்டுறாங்களா இந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 6 தலைவர்கள் வந்து நீர்நிலையை பார்த்துக்கிறது. ஸோ குளம் எல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி பார்த்துக்கிறது. இந்த மாதிரி டிவிஷனாக பிரித்து அப்பயே எவ்வளோ தூரம் வந்து டெக்னிக்கலாக யோசிச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் போட்டியிட விரும்புகிறாங்களா, அந்த மக்கள் பேரெல்லாம் வந்து ஒரு பண ஓலையில் எழுதி அந்த ஓலையை வந்து சுருட்டி ஒரு பானைக்குள்ளே போடுவாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து போட்டிடுறாங்களோ அத்தனை பேரையும் வந்து போட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து அந்த பேரை வந்து எடுக்க சொல்லுவாங்க. அதில் எந்த பேர் வருதோ அதுதான் அவங்க தான் வந்து அந்த மங்களத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த காலப்போக்கில் மக்களே வந்து யார் யார் எனக்கு வந்து தலைவராக வரணும்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்டபடி அவங்களோட பேரை அந்த மக்கள் பேரை வந்து எழுதி போட்டு, ஸோ அதில் யார் வராங்களோ அதில் யாரோட பேர் அதிகமாக வருதோ அவங்களையும் வந்து தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இதுதான் வந்து குடவோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை விளக்குற மாதிரி தான் நேற்று நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேயும் இந்த தேர்தலில் போட்டிடுறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆயிருங்க. ஸோ என்னென்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக கல்வி அறிவு இருக்கணுமா, அதே மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணியும் மாட்டிருக்க கூடாதான். ஸோ அதே மாதிரி சொந்த வீட்டுக்கு கரெக்டாக வரி கட்டினவங்களாக இருக்கணுமா, அதுக்கப்புறம் வந்து வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் வந்து நிறைய படித்து அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணுமா. ஆனால் இப்போல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கா என்ன? ஸோ இப்போல்லாம் ஏதோ வந்து எலெக்ஷனுக்கு எது குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு பதவியே வந்து அரசியல்வாதி ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதே ஒரு தகுதிகள் இப்பயும் வந்து இருந்து இப்பயும் எலெக்ஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடவோலை முறை வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த தலைவர் பண்ணுற ஆட்சி பிடிக்கலை அப்படின்னா அதை திரும்ப பெறுறதுக்கான வாய்ப்பும் அங்கே வந்து கொடுக்கப்படுச்சான். ஸோ அந்தளவு வந்து ஜனநாயகத்தை கடைபிடிச்சு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சோழர் காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போதே புல்லரிக்குது. ஆனால் இதை பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார் இல்லையா, அதுவும் நாடாளுமன்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பேசும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக வந்து இருக்குங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் வந்து வளரணும், தமிழை வந்து தமிழ் மொழி மட்டும்தான் கற்றுக்கணும், மற்ற மொழி கற்றுக்கிட்டா தமிழ் மொழி அழிஞ்சு போயிருன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையிலே போய் அப்படி கிடையாது. நம்ம எத்தனை மொழிகள் கற்றுக்குறோமோ அத்தனை மொழிகளையும் கற்றுக்கிட்டு அந்தந்த மொழிகளில் வந்து நம்ம தமிழ் மொழியை பற்றி பெருமையாக பேசணும். அப்போ தான் வந்து உலகம் சாற்றும் விதமாக வந்து நம்ம தமிழ் மொழி போய் அந்த பெருமைகள் எல்லாமே அங்கே போய் சேரும். இப்போ திருக்குறள் ஏன் வந்து உலக அளவில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த ஆங்கிலத்தில் படிக்க ஆரம்பித்து தான் வந்து இது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய மக்கள் நிறைய வெவ்வேறு நாட்டில் இருக்க மக்கள்
மக்கள்லாம் வந்து திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சு திருக்குறள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு இதா வந்து மாறுச்சு. சோ இது மாதிரி திருக்குறள் மட்டும் இல்லாம எல்லா தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்கள் புராணங்கள் எல்லாமே வந்து சிறப்பு வாய்ந்ததா மாறணும் அப்படினா நம்ம வந்து இத உலகத்துக்கு கொண்டு போணும். அதை விட்டுட்டு தமிழ் மட்டும் தான் படிக்கணும் மத்த மொழி படிக்க கூடாதுன்னு சொன்னா குண்டு சட்டிக்குள்ள தான் வந்து குதிரை ஓட்டிட்டு இருப்போம். ஆனா பிரதமர் மோடி அவர்கள் கிடைக்கிற மேடையில எல்லாம் வந்து தமிழை பெருமைப்படுத்துறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.